3/3/2019 விளிம்பி வருடம் மாசி மாதம் 19ஆம் நாள் இன்று பிரதோஷம் சுப முகூர்த்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய ராசி பலன். இன்று மேஷம் ராசிக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் சிலருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். தொலைதூரத்தில் இருந்து வரும் செய்திகள் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். மனம் உற்சாகமாக காணப்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புண்ணிய காரியங்களில் ஈடுபடும் வாய்ப்புகள் ஏற்படும். இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரிய அனுகூலங்கள் உண்டாகும். முயற்சிகளில் வெற்றியும் உண்டாகும். புதிதாக தொடங்கும் காரியங்களை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பயணங்களும் ஏற்படக்கூடும். இன்று மிதுனம் ராசிக்காரர்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாக முடியும். மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. வழக்கமான பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தவும். அலுவலக பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். மனம் உற்சாகமாக காணப்படும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வந்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். பிற்பகலுக்கு மேல் காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலும் பொறுமையை கடைபிடிக்கவும். இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு மனம் உற்சாகமாக காணப்படும். எதிர்பாராத பொருள் வரவுக்கும் இடமுண்டு. விருந்து விசேஷங்களிலும் கலந்து கொள்வீர்கள். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். எதிர்பாராத பொருள் வரவுக்கும் இடமுண்டு. அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகான்களின் தரிசனமும் அவர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் எதிர்பாராத விருந்தினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். முயற்சிகள் வெற்றியடையும். இன்றைய பொழுது உங்களுக்கு உற்சாகமாக அமையும். பரபரப்பாக செயல்படுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படவும் அதன் காரணமாக கடன் வாங்கவும் நேரிடும். எதிர்பாராத பொருள் வரவுக்கும் இடமுண்டு. அரசாங்க அதிகாரிகளை அணுகும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களிடம் பேசும்போது பொறுமை அவசியம். இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையும் அவசியம். வழக்கமான பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது. கேட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் அதனால் ஆதாயமும் ஏற்படக்கூடும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் காரியங்களில் தடை தாமதங்கள் என்று ஏற்படக்கூடும். ஆனால் பிற்பகலுக்கு மேல் மனதில் இனம் தெரியாத கலக்கம் உண்டாகும். சிலர் பணியின் காரணமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடும். அரசாங்க அதிகாரிகளை அணுகும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடும். இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு வீடு மனை வாங்க நினைத்த முயற்சி இன்று சாதகமாக முடியும். எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கிடைப்பதில் தாமதமும் ஏற்படும். பரபரப்பாக செயல்படுவீர்கள். வாழ்க்கை துணை வழியில் நல்ல தகவல்கள் வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் சில சங்கடம் ஏற்படக்கூடும். இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு குரு கடாட்சம் பரிபூரணமாக கிடைக்கும் நாள். மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். இன்று உற்சாகமான நாளாக இருக்கும். அலுவலக பணிகளில் உற்சாகமாகவும் ஈடுபடுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தொடங்க வேண்டாம். இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் இடமுண்டு. எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள். எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமாக முடியும்.